ஹை காய்ஸ் நான் உங்களுக்கு ஃப்ரீ கைஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க விடியா புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்கம் சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் பட்டன் ஆள் போட்டு வச்சுக்காய்ஸ் அப்பதான் வீடியோ போட்டா நோட்டிகேஷன் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒன் மில்லியன் ஃப்ரீ ஸ்டைல் விளையாட சொல்லியிருந்தாங்க நிறையா பேர் ஓகே நம்ம ஒரு மேட்ச் போட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு போட்டுட்டேன் ஆனால் இருந்தாலும் மொதல் ஸ்டைகர் வந்து அவங்களுக்கு போயிடுச்சு கைஸ் அதனால் எதுவுமே பண்ண முடியாது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல லாஸ்ட் வரைக்கும் ஏதோ ஒரு ஸ்டைகர் கிடச்சிதுன்னா பரவாயில்லையே அப்படின் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல போயிட்டு போகுது அதே மாதிரி கைஸ் இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து ஒன் மில்லியன் மேட்ச்சு ஃபைவ் ஐநூறு கே மேட்ச்சு நூறு கே மேட்ச் விளையாடுறீங்க அப்படின்னு வைங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை மட்டும் ரெக்கார்ட் மட்டும் பண்ணி வைங்க கைஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி கூட தரேன் அதுக்கு சென்ட் பண்ணுங்கள் நான் வந்து என் சேனலில் கூட போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது கைஸ் அதனால தான் இந்த வீடியோ தான் இந்த வீடியோ அவர் ஜெயித்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஒன் மில்லியன் மேட்ச் விளையாண்டு வின் பண்ணுவீங்களே கைஸ் தோத்தாலும் பரவாயில்ல ஜெயித்தாலும் பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது கைஸ் ஆக மொத்தத்தில் வீடியோ இருந்தால் போதும் நம்ம வந்து என் சேனலில் போட்டு நீங்கள் எப்படி ப்ளே பண்ணுறீங்க அப்படின்றத காட்டலாம் மக்களுக்கு அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது ஓகே கைஸ் இவர் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு ஓகே வின் பண்ணிட்டு போகிறாரு கைஸ் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஓகே நம்ம வந்து ஐநூறு கே மேட்ச் ஒன் மேட்ச் ப்ளே பண்ணுவோம் கைஸ் அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அதுவும் வேறு லெவலில் வெளித்தனமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எப்படி யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் பட்டன் போட்டு வச்சுக்கங்க நீங்களும் வந்து உங்கள் வீடியோ வந்து நம்ம சேனலில் வரணும் அப்படின்னா ஒரே ஒரு ரெக்கார்ட் ஆப் மட்டும் எதுக்காங்க கைஸ் அது ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இமெயிலுக்கு கூட அமுச்சி நான் வந்து இது பண்ணிக்கிறேன் நான் வந்து எடிட்டிங் பண்ணி நான் போட்டுக்கிறேன் கைஸ் வேறு லெவலில் இருக்கும் ஓகே கைஸ் அது வந்து நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க அதனால தான் இந்த இது பிளானே பண்ணுனேன் ஓகே கைஸ் பார்ப்போம் கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அவரு தான் மொதல் ஸ்டைகரு அவர் வந்து எப்படி அடித்தார்னு பார்த்துருப்பீங்க நீங்களே மொதல் வந்து நம்ம காயின்னு வெளியவே வரல ரெண்டு காயின்னு வந்து அவரு தான் ஓகே கைஸ் அவர் காயின் இப்போ வெளியே வந்துருச்சு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு தெரில ஓகே கைஸ் பார்ப்போம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர் கிடச்சாலே போதும் நம்ம வந்து வின் பண்ணலாம் ஆனால் அவர் கடை கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரில ஆனால் பாப்போம் கைஸ் கொடுப்பாரு அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை தான் இருக்குது ரெண்டு காயின் போட்டு கொடுத்துட்டார் நமக்கு ஓகே தேங்க்யூ ப்ரோ மூணு காயினாக போட்டு கொடுத்துட்டார் அடுக்கு கைஸ் ஓகே வேறு லெவலில் தான் போயிட்டுருக்கு மேட்சிங்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேக்கிங் தான் கைஸ் நீங்கள் வந்து தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல ஃபுல்லாக ஹேக்கர் தான் வந்து விளையாண்டுக்கிட்டு ப்ளே பண்ணிவிட்டு வேறு லெவலில் பண்ணிட்டு தான் இருக்காங்க யாருமே எனக்கு தெரிஞ்சு இப்போ நார்மலாக வந்து ஐநூறு கே ஒன் மில்லியனு அதெல்லாம் ப்ளே பண்ணுறதே இல்லை நூறு கே கூட ஓரளவுக்கு வந்து ஹேக்கிங் இல்லாமல் வராங்க அது பிரச்சனை கிடையாது ஆனால் அதுக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா இங்கே கண்டிப்பாக ஹேக்கிங் தான் ஒன் மில்லியனில் விளையாடும் போது அவங்க வந்து காயின் கம்மியாக வச்சுருக்கவங்க கண்டிப்பாக வந்து விளையாடவே மாட்டாங்க நிறையா வச்சுருக்கவங்க தான் வருவாங்க காயின் பண்ணால் ஃபீல் பண்ண மாட்டாங்க ஏகப்பட்ட காயின் வந்து அவங்க வச்சுருப்பாங்க அதனால தான் சொல்கிறது நீங்கள் ஒன் மில்லியன் மேட்ச் விளையாடுறீங்கன்னா கொஞ்சம் கவனம் கவனமாகவே விளையாடுங்க பார்த்தே ப்ளே பண்ணுங்கள் கைஸ் அதான் நான் சொல்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டே காயின் தான் இருக்குது இவர் இப்படி அடிக்கிறாரு வேறு லெவலில் ஆனால் ட்ரிக் அண்ட் ட்ரிக்கு நிறையா தெரிஞ்சு வச்சிருக்காரு கைஸ் இவர் ஆனால் எப்படி பே பண்ணுறாரு அப்படின்னு தெரில இப்போ பாருங்க ஒரு ரவுண்டு சுத்த போகிறாருன்னு நினைக்கிறேன் கான கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு ஓகே கைஸ் பார்ப்போம் கைஸ் இங்கே பாருங்க அடிக்கிறாரு கைஸ் கரெக்டாக தான் அடிக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இருந்தாலும் கலைக்கலான்னு அடித்தார் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டார் ஃபவுல் விழுந்துருச்சு ஓகே கைஸ் நமக்கு ஒரு ஸ்டைகர் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம வின் பண்ணி எல்லாம் ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது ஆனால் பார்த்து கவனமாக பொறுமையாகவே அடிங்க நிதானமாகவே விளையாடுங்க அவசரப்பட்டு என்றைக்குமே விளையாடாதீங்க ஒன் மில்லியன்லாம் காயின் இருக்கா இருக்கட்டும் ப்ரோ ஒரு பத்து லட்சம் என்கிட்ட பாஞ்சு லட்சம் இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் ஒன் மில்லியன் போடுங்க அப்போ தான் உங்களுக்கு காயின் போனால் பெருசாக தெரியாது இதே பத்து லட்சம் வச்சுருந்திங்கன்னா அஞ்சு லட்சம் அதுலேயே போயிடும் அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் அதுதான் கைஸ் சொல்கிறது இருந்தாலும் சூப்பர் கைஸ் நம்ம வந்து இந்த மேட்ச் முடிச்சிடலாம் வேணால் ஒன் மில்லியன் வந்து விட்டுட்டோமே அப்படின்ட்டு கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா கண்டிப்பாக வந்து நீங்களாக விளையாண்டிங்கன்னா அதை எனக்கு சென்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது நம்ம அதையே பண்ணலாம் அப்புறம் ப்ரீமியம் பாஸ் வீடியோ எல்லாமே ஒருத்தர் சொன்னால் அதே பிரீமியம் பாஸ் வீடியோ நான் சென்ட் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்ட்டு ஆனால் என்ன சென்ட் பண்ணல கண்டிப்பாக சென்ட் பண்ணுவார் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது ஓகே கைஸ் இந்த மேட்ச் முடித்தாச்சு ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மேட்ச் மட்டும் ப்ளே பண்ணுவோம் அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரில ஆனால் இங்கே அதில் வந்து அஞ்சு லட்சம் விட்டுட்டோம் இதில் வந்து இன்னொரு மேட்ச் வின் பண்ணால் தான் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஃபைவ் கே ஐநூறு கேலையே எனக்கு ஃபைவ் கே ஃபைவ் கேனே வருது கைஸ் அது ஐநூறு கே அப்படின்ட்டு டக்குன்னு மாட்டேங்குது ஓகே நாற்பத்தோரு லெவலில் இருக்கார் ஆனால் லெவல் கணக்கு கிடையாது கைஸ் ஹேக்கிங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேக்கிங் தான் வராங்க அதனால வந்து லெவல் கணக்கு கிடையாது நீங்கள் பார்த்து கவனமாக விளையாடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் தோணுது எனக்கு நீங்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம காயின் பயிற்சி அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க யாருமே ஒருத்தர் உங்கள் காயின் பயிற்சினும் ஃபீல் பண்ணாதீங்க கைஸ் போனால் போயிட்டு போகுது காயின்ஸ் எல்லாம் வந்து அப்பப்போ நம்ம வந்து விளையாட இருந்தால் போதும் அப்படின்னு நினைங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மேட்சை வந்து ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கோம் எப்படி அடிக்க போகிறோம் அப்படின்னு தெரில எனக்கு வந்து இதாக தான் இருக்குது ஆனால் இங்கே ஹேக்கிங்லேயே விளையாட முடியல அப்படின்னா நார்மலில் எப்படி விளையாடுவோம் நீங்களே யோசிச்சு பாருங்க கைஸ் ஆனால் ஹேக்கிங்லே விளையாட முடில அப்படின்னு ரொம்ப சிரமமாக தான் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து இது பண்ணுறது ரொம்ப சிரமம்தான் கைஸ் ஆனால் இதை ஆன் பண்ணிக்கலாம் கைஸ் இதை ஆன் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஆனால் எதை அடிக்கிறது அப்படின்னு தெரில லாஸ்ட்டில் காயின் போக போகுது வாவ் சூப்பர் இப்படி அடித்தா விழுந்துடும் கைஸ் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அடுத்தது வந்து இதை அடிக்கலாம் கைஸ் ஆஹா கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் கைஸ் நான் வந்து குறி கரெக்டாக வச்சேன் லாஸ்ட்டில் விடும்போது கொஞ்சம் நவுந்துருச்சு இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க தப்பு பண்ணிங்க அப்படின்னா அவங்க என்ன நடக்கும் அப்படின்ற விளைவுகள் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆனால் அவங்க வேறு லெவலில் ஹேக்கிங் தான் எல்லாமே ப்ளே பண்ணுறாங்க நார்மலாக வந்து கொஞ்சம் பேர் விளையாடுறாங்க இல்லைன்னு சொல்ல எல்லாத்தையுமே வந்து குறை சொல்லக்கூடாது கைஸ் ஒவ்வொருத்தவங்க வந்து நார்மலாக ப்ளே பண்ணுறவங்க அப்படின்றவங்களும் இருக்காங்க அதனால தான் சொல்கிறது ஆனால் அவங்க எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றதும் தெரில ஆனால் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ப்ளே பண்ணுவாங்க ஆனால் மேட்சிங் வந்து காயின் நிறையா லாஸ் ஆக வாய்ப்பே இருக்குது கைஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் பிளேயருக்கு எவ்வளவோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு எனக்கே கமாண்ட் வந்திருக்கு நானே பார்த்துருக்கேன் இல்லைன்னுலாம் சொல்ல அதான் சொல்கிறேன் ஃபீல் பண்ணாதீங்க போனால் போயிட்டு போகுது நமக்கு வந்து அப்போதைக்கு விளையாட காயின்ஸ் இருக்கா போதும் கைஸ் அது போதும் அது போதும் அதுவே வந்து அதிகம் தான் அப்படின்னு நினைங்க அதுதான் வந்து வாழ்க்கையில் என்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சிரிக்கிறாரு ஓகே ஜெயிக்கட்டும் நார்மலாக விளையாண்டு ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷம் ப்ரோ வேறு லெவலில் ப்ளே பண்ணுறீங்க இல்லைன்னா சொல்ல